السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وأصحابه أجمعين இன்று புதியதோ ஒரு சரித்திரத்தை படைக்கும் மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கும் இயக்கமான தாமுமுக்காவின் 25ஆம் ஆண்டு விழா சிறப்பதற்கும் இதன் பலன்கள் அகிலமங்கும் பரவி விடுவதற்கும் ஆரம்பமாக பிரார்த்திக்கின்றேன். சரித்திரத்தை படைப்பவர்கள் சிலர், சரித்திரம் படைக்கும் சிலர், இவ்வாறு பார்க்கும் பொழுது தமுமுக இயக்கத்தின் நிறுவனர்கள், குறிப்பாக பேராசிரியர் ஜவாஹிருல்லா சரித்திரத்தால் படைக்கவும் பட்டார், மேலும் சரித்திரத்தையும் படைக்கின்றார். இந்த பூமியில் உலகிலே தோன்றிய 124,000 தீர்க்கதரிசிகளில் இறுதியாக வந்த தீர்க்கதரிசியான எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் 40ஆம் வயதிலே ஆரம்பமாக ஹிரா என்ற குகையிலே இறைவனின் புறத்திலிருந்து முதல் வஹி, முதல் தூது, முதல் மெசேஜ் எப்பொழுது அருளப்பட்டதோ அதில் ஏற்பட்ட அதிர்ச்சியில், அதில் ஏற்பட்ட பீதியால் கலைவிட்ட நபி மேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் துணைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சென்று நிலைமையை விவரித்த போது தன்னுடைய அச்சத்தையும் பீதியையும் அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியரிடம் சொன்னபோது அவர்கள் ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறினார். அதில் அவர்கள் இறைவன் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள், நபி அவர்களே, தாங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம், அஞ்ச வேண்டாம், சத்தியமாக இறைவன் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான், உயர்வை கொடுப்பான். ஏனென்றால் என்று நபிமேனி அவர்களின் 5 சிறப்பம்சங்களை எடுத்து சொன்னார்கள், 5 குணாதிசயங்களை எடுத்து சொன்னார்கள். நபிமேனி அவர்களின் பொன்முடி தொகுப்புகள் என்று பிரபல்யமான தொகுப்புகளிலே அந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன, பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 5 சிறப்பு முகங்களும் நபிமேனி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் கட்டாயமானது, முன்மாதிரியானது. அதில் அவர்கள் ஆரம்பமாக சொன்னது, நபி அவர்களே, தங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது, எந்த ஒரு பயமும் தேவையில்லை, காரணம் தாங்கள் இரத்த உறவுகளை, குடல்வாய் தினங்களை அனுசரிக்கின்றீர்கள், உறவை பாராட்டுகின்றீர்கள், உறவை துண்டிப்பதில்லை. மனிதன் பதவி வரும் சமயத்திலே, செல்வம் வரும் சமயத்திலே தான் என்ற அகந்தை இருக்கும் பொழுது உறவுகளை துண்டித்து விடுகின்றான். இரண்டாவதாக சொன்னார்கள், நபி அவர்களே, தாங்கள் செய்யும் மகத்தான காரியம் என்னவென்றால் மக்களுடைய பலுகளை, பாரங்களை சுமக்கின்றீர்கள், சிரமங்களை தாங்கள் தாங்கிக் கொள்கின்றீர்கள், அவர்களுக்கான உதவிகரத்தை நீட்டுகின்றீர்கள், சிரமத்தை தாங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள். மூன்றாவது சொன்னது, தாங்கள் வரியர்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கைக்கு வழியே இல்லை, இனி மடிவது தான் வழி என்று ஆகிவிடுகின்றார்களே, அவர்களுக்கென்று தாங்கள் சிரமப்பட்டு சம்பாதிக்கின்றீர்கள், அவர்களுக்கு உதவிகளை செய்கின்றீர்கள். மேலும் விருந்தோம்பல் செய்கின்றீர்கள், விருந்தாளிகளை உபசரிக்கின்றீர்கள். அக்காலத்திலே உணவகங்கள் கிடையாது, மக்கள் பயணிக்கும் சமயத்திலே விருந்துகளை வைத்துத்தான்
புசிப்பார். நான் சொல்ல வருவது, தீர்க்கதரிசிகளின் தலைவராக இருந்த இறுதி நபியின் நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஐந்து பண்புகளை நமது இஸ்லாத்திலே பலரும் பலவிதமாக அதை துணித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் தமுக அந்த அம்சங்களை தன்னுடைய கடமைகளாக ஏற்று களமிறங்கி அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை நாம் நினைத்து பார்க்க முடியாது. 25 காலங்களிலே 5 ஆண்டுகளிலே அவர்கள் செய்த பணிகளை அறிமுக தொகுப்பிலே வரிசைப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆண்டுக்கு ஒன்று சாதனை என்று சொன்னாலும் 25 ஆண்டுகளுக்கு 25 சாதனைகள். இதில் வாழக்கூடியவர்களை வாழ வைப்பதும் தான், யாரெல்லாம் இயற்கை சீற்றங்களால் மடிந்து விட்டார்களோ அவர்களை கடைசி நேரத்திலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை முறையாக செய்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை நல்லடக்கம் செய்வதோ அல்லது அவர்களை இறுதி மரியாதை செய்வதோ தமுமுகவின் தனித்த ஒரு பாணியாகும். குறிப்பாக அநீதிக்கு எதிராக குரலை கொடுப்பது, தன்னுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது. ஹதீஸிலே வந்தது, வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அநீதிக்கு எதிராக எழுப்பப்படும் குரல். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக துடித்து பரிதவித்து உயிரையும் பொருளையும் இழந்து கொண்டிருக்கும் நிலையிலே, அது சட்டமன்றமாக இருந்தால் என்ன, பாராளுமன்றமாக இருந்தால் என்ன, எங்கிருந்தாலும் நீதியின் குரலை எழுப்பக்கூடிய ஒரு வல்லமையும் வலிமையும் அந்த நாகரிகமும் படைத்தவர்கள் தமுமுகவின் உழைப்பாளர்கள், களப்பணியாளர்கள். அது மட்டுமல்லாமல் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த உரிமைகள் தேவையோ, யாருக்கு எந்த நேரத்தில் எந்த உதவிகள் தேவையோ, அந்த உதவிகளை முறையாக அறிவித்து அதற்காக பாடுபட்டு அதற்காக உழைத்து தன்னுடைய நித்திரைகளை சுகங்களை எல்லாம் அர்ப்பணித்து மக்களுக்கு செய்த சேவைகளை நாம் எண்ணி பார்க்க முடியாது. ஆகையின் இடத்திலே இதற்கான வார்த்தைகள் இல்லை, அதை தெளிவுபடுத்துவதற்கான நேரமும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை இறுதியாக நான் வேண்டுகோளாக வைத்துக் கொள்கின்றேன். இறைவனின் அற்பெரும் கொடையால், கருணையால், மக்களுடைய ஆதரவால் இன்று நாம் சில்வர் ஜூபிலியை கண்டு கொண்டிருக்கின்றோம், வெள்ளி விழாவை காணுகிறோம். தாங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட வழிமுறைகளை, நெறிமுறைகளை வகுத்து விடுங்கள். இது காலம் கடந்து நெக்ஸ்ட் கோல்டன் ஜூப்ளியையும் பார்க்க வேண்டும், வைர விழாவையும் காண வேண்டும். எப்படி அதற்கான நெறிமுறைகளை வகுத்தால் மிக சிறப்பாக இருக்குமோ அதை வகுக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து இந்த சிறப்பை தந்ததற்காக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.